எங்கள் பாது காவலரே உம்மை கொண்டாட திரு அவை தந்ததே இந்த யூவேலி ஆண்டையே நீரில் மோடு தங்கிட வாருமே தந்தையே வாழ்க வளனே உந்தவழி உம்மைத்தோட எனக்கு பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே புனித யோசேப்பின் யூபிலி ஆண்டில் இந்த ஆன்மீக பயணத்தில் லூர்து தொலைக்காட்சி வழியாக உங்களோடு பயணிப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் திருவழிபாட்டு ஆண்டினுடைய முதல் நாள் புதிய ஆண்டினுடைய முதல் நாளிலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தினுடைய பிறப்பினுடைய விழாவை கொண்டாடுவதற்காக நான்கு வாரங்கள் நாம் தயாரிப்பு செய்கின்ற பொழுது திருவருகை காலம் உண்மையாகவே நமக்கு அருளின் காலமாக அருள் வரங்களின் காலமாக ஆசீர்வாதங்களின் காலமாக நல்ல தயாரிப்பை கொடுக்கிறதா காலமாக ஆண்டவரை எதிர்கொள்ள நம்பிக்கையோடு காத்திருக்கின்ற ஒரு காலமாக நம் ஒவ்வொருவரையும் புனிதர்களாக மாற்றுகின்ற ஒரு காலமாக அமைய உங்கள் ஒவ்வொருவரையும் நான் பாசத்தோடு வாழ்த்துகிறேன் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அன்புக்குரியவர்களை கடந்த இரண்டு வாரங்களாக புனித யோசிப்பு தந்தை நமக்கு கொடுத்த பழமையான ஒரு பக்தி முயற்சி பற்றி நாம் சிந்தித்து வருகிறோம் இதற்கு நானூறு ஆண்டு கால வரலாறு உண்டு என்பதை கடந்த வாரத்தில் நான் தெரிவித்திருக்கிறேன் யோசிப்பு தந்தையே இரண்டு துறவிகளுக்கு காட்சி கொடுத்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த அற்புதமான பக்தி முயற்சி அவருடைய ஏழு வியாகுலங்கள் ஏழு மகிழ்ச்சி நிறைந்த தருணங்கள் கடந்த வாரத்திலே நாம் மூன்று வியாகுலங்களையும் அல்லது துயரங்களையும் மூன்று மகிழ்ச்சிகளையும் சிந்தித்தோம் இது நிறைவாக இருக்கிற மூன்று வியாகுளங்களை பற்றி யோசிக்கின்ற பொழுது இந்த பகுதியானது யோசேப்பு தந்தை தன்னுடைய அன்பு மகனோடு தன்னுடைய அன்பு மனைவியோடு எரிசலமிலை பெத்லகமிலை யூதய பகுதியிலே குடியிருக்கிற நேரம் இந்த நேரத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட மிகுந்த அச்சத்துக்குரிய ஒரு செய்தி இந்த மகனையும் அவருடைய தாயையும் கூட்டி கொண்டு இரவோடு இரவாக எகிப்திற்கு ஓட வேண்டும் என்பது வேதனைக்குரிய கொடூரமான ஒரு செய்தி அவரை கொலை செய்வதற்காக ஏறோது தேடிக்கொண்டிருக்க என்பது மிகுந்த அச்சத்துக்குரிய செய்தி எனவே இப்படிப்பட்ட செய்தியை ஆண்டருடைய தூதர் கனவிலே யோசியப்புக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது மிகுந்த வேதனையை அனுபவித்த யோசிப்பு தந்தையை பார்க்கிறோம் ஆனால் அவரை காப்பாற்றுகிற ஒரு சூழலை தனக்கு வலுவையும் துணிச்சலையும் பாதுகாப்பையும் கடவுள் கொடுத்து நினைத்து மகிழ்ச்சி அடைவதையும் இந்த ஐந்தாவது துயரத்திலும் மகிழ்ச்சியிலும் பார்க்கிறோம் இதனுடைய பின்னணியை நாம் பார்க்கின்ற பொழுது மத்திய நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றிலிருந்து பதினைந்து வரைக்கும் கொடுக்கப்படுகின்ற பகுதியில் அவர் கனவிலே உடனே உடனடியாக எழுந்து யோசேப்பு தந்தை தனது மனைவியையும் அன்பு மகனையும் எகிப்திற்கு அழைத்து செல்கிற ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம் இந்த பகுதியிலே அழகாக யோசையா தீர்க்கதரிசி பதினோராம் அதிகாரம் ஒன்றிலே அவர் சொல்கிறார் இஸ்ராயில் குழந்தையாக பொழுது நான் மிகுந்த அன்பு கூர்ந்தேன் எகிப்திலிருந்து என் மகனை நான் அழைத்து வந்தேன் என்ற பகுதி நிறைவேறுவதாக மத்தியை குறிப்பிடுவார் இந்த பகுதியை பற்றி அல்லது இந்த துயரத்தை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது இந்த இரண்டு விதமான முக்கிய அம்சங்களை சிந்திக்க அழைக்கிறேன் ஒன்று ஏரோது இந்த வார்த்தை நமக்கு பரிச்சயமான ஒரு வார்த்தை தான் ஏரோது என்ற வார்த்தை ஆனால் ஏரோது என்ற வார்த்தையில் நிறைய ஏரோதுக்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் எந்த ஏரோது என்று நமக்கு அடையாளம் கண்டுபிடிப்பது தான் மிக சிரமமானது இயேசுனுடைய பிறப்பினுடைய காலத்தில் அங்கு ஆட்சி புரிந்தவர் குறுநில மன்னனாக இருந்தவர் பெரிய ஏரோது என்பவர் ஏறக்குறைய நீண்ட நெடிய காலம் இந்த யூதய பகுதியை இவர் ஆட்சி செய்திருக்கிறார் எனக்குரிய விவரி அரணிகள் சொல்கின்ற பொழுது இவர் ஆளுநராக உயர்த்தப்பட்டது கிமு நாற்பத்தி ஏழில் நாற்பத்தி ஒன்றிலிருந்து முதலாம் ஆண்டருடைய பிறப்பு ஆண்டு வரைக்கும் இவர் தொடர்ந்து ஆட்சி செய்வதாக பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து பிறந்திருந்த பொழுது இவருடைய ஆட்சி காலம் இவரை பற்றி நல்லவைகளும் உண்டு மிக கொடுமையான செயல்பாடுகளும் உண்டு அவரை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அவர் கட்டட கலைஞராக இருந்தார் நிறைய கட்டடங்களை கட்டினார் அதிலே இருசிலை மாலயத்தை கட்டியவர் விரிவுபடுத்தியவர் இவர்தான் அழகுபடுத்தியவர் இவர்தான் இவர் மிகுந்த தாராள தன்மை உடையவர் ஏறக்குறைய நெருக்கடி காலத்தில் பொருளாதார தடைகள் ஏற்படுகின்ற பொழுது அந்த மக்களுக்கு வரி சலுகை கொடுத்ததாக அவரை பற்றி சொல்லப்படுகிறது ரெடியூசிங் த டாக்ஸேஷன் என்று சொல்கிறார்கள் அவர் வரி சுமையால் மக்கள் அவதிப்படக்கூடாது என்று எப்பொழுதெல்லாம் பொருளாதார நெருக்க நெருக்கடிகளும் சிக்கல்களும் வந்ததும் அப்பொழுதெல்லாம் வரி சுமையிலிருந்து மக்களை விடுவித்ததாக சொல்லப்படுகிறது அவர் மிகுந்த இரக்கமும் கருணையும் உடையவர் உதவி செய்யக்கூடியவர் என்பதையும் அவரை பற்றி சொல்கிறார்கள் ஏறக்குறைய கிமு இருபத்தி ஐந்தாவது ஆண்டுல மிகப்பெரிய பஞ்சம் ஏற்படுகிறது அப்பொழுது என்ன செய்திருக்கிறார் அவர் தன்னுடைய அரண்மனையில் இருந்த தங்க தட்டுக்களை எல்லாம் உருக்கி ஏழை மக்களுக்கு உணவு கொடுத்திருக்கிறார் இப்படி இந்த பெரிய ஏரோதை பற்றி ஒரு கொடுங்கோல் அரசனாக பார்த்தாலும் இன்னொரு பக்கம் நல்லவைகள் நல்ல தன்மைகள் அவரிடம் இருப்பதை பார்க்கிறோம் ஒரு நீண்ட ஆட்சியை அமைதியான ஆட்சியை மக்கள் அமைதி விரும்புகின்ற பொழுது அவர் கொடுக்கின்ற ஒரு அரசனாக அந்த பகுதியில் இருந்திருக்கிறார் ஆனால் இந்த அரசனுக்கு மிகவும் வேதனையான ஒரு கொடிய குணமும் இருந்தது சஸ்பீஷன் என்று சொல்லப்படுகிற ஒரு சந்தேக குணம் எதற்கெடுத்தாலும் சந்தேகம் இந்த சந்தேக குணம் என்பது அவனில் வயது வளர வளர அதிகமாக வளர்ந்திருக்கிறது இந்த சந்தேகத்தின் பேரில் தன்னுடைய அரியணைக்கு தன்னுடைய ஆட்சிக்கு தன்னுடைய அதிகாரத்திற்கு யாரெல்லாம் எதிராக திரும்புகிறார்களோ யாரெல்லாம் அந்த இடத்தை பிடிக்க வருவாள் நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஒழித்து கட்டுவது இவனுடைய சந்தேகத்தினுடைய விளைவாக இருக்கிறது அவருடைய சொந்த மனைவி மரியம்னே என்பவரை கொலை செய்கிறான் மாமியார் அலெக்சாந்திரா என்பவரை கொலை செய்கிறான் மூத்த மகன் ஆண்டி பாற்றரை கொலை செய்கிறான் இரண்டு மகன்கள் அலெக்சாண்டர் அரிஸ்டோபோலோஸ் இவர்களையும் கொலை செய்கிறான் இவளெல்லாம் ஏன் கொலை செய்தான்னு பார்த்தா இவர்கள் தன்னை ஒழித்து விட்டு அவர்கள் அரியணையில் ஏறி விடுவார்கள் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள என்பதற்காக இவர்களை தீர்த்து கட்டுகிற ஒரு அரசனாக இவரை நாம் பார்க்கிறோம் எனவே யாரெல்லாம் தன்னுடைய அதிகாரத்திற்கு எதிராக திரும்புவார்களோ அவளெல்லாம் தீர்த்து கட்டுகின்ற ஒரு அதிகாரமிக்க அல்லது சந்தேகத்துக்குரிய ஆணவமிக்க ஒரு அரசனாகவும் இருந்திருக்கிறான் அவருடைய இறுதி கால வரலாற்றை நாம் படிக்கின்ற பொழுது மிக அழகாக சொல்கிறார்கள் மிக கொடுங்கோலனாக இருந்திருக்கிறான் எனவே பதவி அதிகாரம் அரியணை ஆட்சி இதிலே அவன் மூழ்கி இருக்கின்ற பொழுது அவன் சொல்கிறான் நான் இப்பொழுது போகிறேன் எனவே எரிக்கோவுக்கு செல்கிறான் எரிக்கோ மிக அழக வாய்ந்த ஒரு நகரம் அந்த நகரத்திலே அவன் இருந்து இருக்கின்ற பொழுது அவன் சொல்கிறான் தன்னுடைய மகன்களை கூப்பிட்டு சொல்கிறான் நான் சாகின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும் ஒரு காரியம் எனக்காக செய்ய வேண்டும் இந்த எரிசிலே முழுவதும் இருக்கிற மிகுந்த பிரசித்தி பெற்றவர்கள் புகழ் வாய்ந்தவர்கள் இவர்களெல்லாம் அழைத்து வந்து சிறையில் அடைத்திருக்க வேண்டும் நான் சாகின்ற நேரத்திலே இவள் அத்தனை பேரையும் நீங்கள் சாகடிக்க வேண்டும் இதற்கு காரணத்தை அவன் சொல்கின்ற பொழுது நான் செத்து போனால் யாருமே ஒரு சொட்டு தண்ணீர் கண்ணீர் கூட விடமாட்டார்கள் யாரும் அழமாட்டார்கள் ஒருவேளை இந்த புகழ் வாய்ந்த மனிதர்கள் இங்கு கொன்று குவிக்கப்படுகின்ற பொழுது இந்த நகரமும் மக்களும் அழுவார்கள் ஒரு சில துளி தண்ணீராவது இந்த நேரத்தில் எனக்காக விழட்டும் எனக்காக விழவிட்டாலும் இந்த புகழ்வாய்ந்த மனிதர்களுக்காக மக்கள் கண்ணீர் சிந்தட்டும் என்று சொல்லி தன்னுடைய மகன்களுக்கு தன்னுடைய சகோதரி சலோம் என்பவருக்கு இவன் ஆணை பிறப்பித்திருக்கிறான் ஆனால் மகன்களும் சகோதரியும் இந்த ஆணையை அவர்கள் நிறைவேற்றவில்லை என்பது வரலாறு அன்புக்குரியவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோலனாக இருந்த ஒரு அரசன் இயேசு கிறிஸ்துவை ஒரு குழந்தை அரசனாக பார்ப்பதற்கு அவனுக்கு மனசில்லை இங்கு ஞானிகள் வருகிறார்கள் யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிற குழந்தை இருக்கிறது யூதராக யூதர்கள் அரசனாக பிறந்திருக்கும் எங்கே இது அவனை ஆட்டி படைக்கிறது வேதனைப்படுத்துகிறது குழந்தை என்று கூட பார்க்கவில்லை எனவே ஞானிகளோடு மறை வல்லுநர்களோடு தலைமை கலந்து ஆலோசனை செய்கிறான் அப்படிப்பட்ட ஒரு அரச குழந்தை யூதர்களின் அரசராக வரக்கூடியவர் மெசியாவாக இருக்கக்கூடியவர் தான் தோன்றுவார் மீக்கா தீர்க்க தரிசி சொன்னது எனவே இப்படிப்பட்ட செய்தியை கேட்டவுடனே அவன் சொல்கிறான் ஞானிகளிடம் நீங்கள் சென்று குழந்தையை வணங்கிவிட்டு மீண்டும் வந்து எனக்கு தெரிவியுங்கள் நானும் சென்று வழிபட வேண்டும் ஆராதிக்க வேண்டும் அந்த அரசனை வரவேற்க வேண்டும் இப்படிப்பட்ட நயவஞ்சகமான வார்த்தைகளை சொல்லி என்பனாலும் இந்த ஞானிகள் அவர்கள் கனவிலே எச்சரிக்கப்பட்டு வேறு பாதை வழியாக சென்றவுடனே இவன் கணக்கீடு செய்கிறான் ஞானிகளுடைய வந்த நாள் இப்பொழுது இருக்கிற நேரத்தை கணக்கீடு செய்கின்ற பொழுது இரண்டு ஆண்டுகள் எனவே அவன் ஆணை பிறப்பித்து இந்த எரிசலம் யூதயம் முழுவதும் இருக்கிற எல்லா பகுதிகளும் இரண்டு வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்று குவிக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்து சூழலில் தான் இங்கே தந்தைக்கு கனவிலே ஆண்டுடைய தூதர் எச்சரிப்பு கொடுத்து அவர் எகிப்துக்கு ஓட செய்கிறார் எனவே கொடுங்கோலனாக இருக்கிற ஒரு மன்னன் பெரிய ஏரோது இந்த குழந்தையை கொள்வதற்காக துடிக்கின்ற பொழுது இந்த யோசேப்பு தந்தையினுடைய வேதனை அளவிட முடியாததாக இருந்திருக்க வேண்டும் இரவோடு இரவாக குழந்தையும் தாயும் கூட்டி கொண்டு ஓட வேண்டும் என்பது ஒரு வேதனைக்குரிய ஒரு செய்தி இரண்டாவதாக நாம் எகிப்து என்ற ஒரு இடத்தை பார்க்கின்ற பொழுது எகிப்தினுடைய வரலாறு இயேசுனுடைய அந்த பிறப்பு சமகாலத்தில் அந்த வரலாற்றை படிக்கின்ற பொழுது அங்கு பல நேரத்தில் எப்பொழுதெல்லாம் எகிப்தை சூழ்ந்திருக்கிற நாடுகளிலே கலவரங்கள் கலவரங்கள் இருக்கிறதோ நெருக்கடிகள் இருக்கிறதோ துயர சம்பவங்கள் இருக்கிறதோ அச்சுறுத்தல் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் யூதர்கள் எகிப்திலே தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள் எனவே இது பாரம்பரியம் எப்பொழுது எனக்கு வேதனை இருக்கிறதோ நெருக்கடி இருக்கிறதோ அப்பொழுது பக்கத்தில் இருக்கிற ஒரு நாடு அடைக்கலம் கொடுக்கிற ஒரு நாடு தஞ்சம் தஞ்சம் கொடுக்கிற ஒரு நாடு இருக்கிறேன்னு சொன்னால் அது எகிப்து தான் எனவே யோசிப்பு தந்தையும் அன்னை மறியாலும் தன்னுடைய அன்பு குழந்தையை வாரி எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு செல்வதற்கு முன்பாகவே அங்கு பல லட்சக்கணக்கான யூதர்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அலெக்சாண்டிரிய பட்டணத்தில் ஒரு மில்லியனுக்கு மேலாக முல்லையா பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட யூதர்கள் அங்கிருந்ததாக சொல்லப்படுகிறது எனவே ஒவ்வொரு இடத்திலுமே யூதர்கள் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழலில் தான் யோசிப்பு தந்தை எகிப்துக்கு சென்றிருக்கிறார் அந்த இடத்திலே ஏசு ஆண்டவர் அங்கிருக்கிற பொய் தெய்வங்களை தலைகீழாக மாற்றி போட்டதாக பாரம்பரிய செய்தி உண்டு இந்த எகிப்தை பற்றி ஒரு தஞ்சம் கொடுக்கிற இடம் அடைக்கலம் கொடுக்கிற இடம் யூதர்களுடைய வாழ்விடமாக இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் எகிப்தை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது எகிப்து தேசம் என்பது தால்முட் என்ற யூதர்களுடைய வழிபாட்டு நூலில் கொடுக்கப்பட்டிருக்கிறது உலகத்தில் நூறு மந்திரவாதிகள் அல்லது சூனியக்காரர்கள் அல்லது பல்வேறு வித்தைகளை காட்டுகள் இருக்கிறார் என்று சொன்னால் அதிலே தொண்ணூறு சதவீதத்தினர் ஒரு நூறு சதவீதத்தை எடுத்துக்கொண்டால் தொண்ணூறு சதவீதத்தினர் எகிப்து நாட்டில் இருக்கிறார்கள் மீதம் இருக்கிற பத்து சதவீதத்தினர் தான் மற்ற இடத்தில் இருக்கிறாய் என்று தால்முடு என்ற நூல் குறிப்பிடுகிறது எனவே ஒரு பக்கம் எகிப்தினுடைய கொடுங்கோல் சூழல் இங்கு ஏரோது மன்னனுடைய வேதனை எல்லாமே சந்திக்கிற ஒரு நிலையிலே யோசிப்பு தந்தை மிகுந்த வேதனையோடு இயேசு ஆண்டவரையும் அன்னை மறையாலையும் அழைத்து செல்கிறார் ஆனால் இன்னொரு பக்கம் இந்த வேதனையும் துயரம் இருந்தாலும் மகிழ்ச்சி இருக்கிறது இந்த மெசியாவை ஆபத்திலிருந்து காப்பாற்றி விட்டேன் கொள்வதற்காக துடித்து கொண்டிருந்த ஒரு கொடுங்கோல் அரசனிடமிருந்து காப்பாற்றி விட்டேன் அவனை நான் விடுவித்திருக்கிறேன் என்று சொல்கிற ஒரு மகிழ்ச்சியை இந்த ஐந்தாவது துயரத்திலும் மகிழ்ச்சியிலும் பார்க்கிறோம் ஆறாவது துயரத்தையும் மகிழ்ச்சியின் பார்க்கின்ற பொழுது அங்கு ஆண்டவருடைய தூதர் யோசேப்பினுடைய கனவிலே தோன்றி இப்பொழுது இந்த குழந்தையை கொல்ல துடித்த ஏரோது இறந்து விட்டான் நீங்கள் இஸ்ராயல் நாட்டுக்கு அவனை அழைத்து செல்லுங்கள் என்று செய்தி கொடுக்கப்படுகிறது ஆனால் இந்த நேரத்தில் ஒரு துயரம் இருக்கிறது நீங்கள் குழந்தையை அழைத்து கொண்டு நீங்கள் போகலாம் இஸ்ராயல் நாட்டுக்கு செல்லலாம் என்ற ஒரு செய்தி கொடுக்கப்பட்டாலும் அங்கு சூசை தந்தைக்கு யோசிப்பு தந்தைக்கு கிடைத்த வேதனை என்பது அங்கு ஏரோது என்ற மன்னனுக்கு பதிலாக அர்கேலாவு என்ற அவனுடைய மகன் ஆட்சி செய்கிறான் அவனும் கொடுங்கோலன் ஒரு தந்தை மிகப்பெரிய கொடுங்கோலனாக இருக்கின்ற பொழுது மகனும் அப்படிப்பட்ட கொடுங்கோலனாக அவன் கொலை பெரியனாக இருக்க முடியும் என்று எண்ணத்திலே அவர் வேதனை விடுகிறார் நாம் பெரிய பற்றி நான் சொன்னேன் அவனுக்கு எப்படிப்பட்ட கொடும் பாதகனாக இருந்தான் என்று சொன்னேன் அவனுக்கு இருந்த மீதம் இருக்கிற மக் மனிதர் மகன்களிலே மூன்று பேர் அந்த ஆட்சியை கூறு போடுகிறார்கள் பங்கிட்டுக் கொள்கிறார்கள் ஒருவர் ஹேரோது பிலிப் என்பவர் அடுத்த ஒரு ஹேரோது ஹாண்டிபஸ் என்பவர் மற்றொருவர் அர்கே என்பவர் இந்த ஹேரோர் பிலிப் என்பவருடைய மனைவிதான் ஏரோதியா அவன் முதல் மனைவி அவருடைய மகள் சலோமி அவர் ஏறக்குறைய அந்த ஏரூர் ஆண்டிபாஸை தனது கணவனாக கொண்டு நம்முடைய திருமுழுக்கு யோவான் சாவதற்கு காரணமாக இருப்பான் ஏரோது ஆண்டிபஸ் என்பவன் அவனுடைய இச்சையினாலே இந்த ஏரோதியாவை தனது மனைவியாக்கி கொண்டு அவன் திருமுழுக்கு யோவானை கொள்வதற்கு தன்னுடைய அனுமதியும் அங்கீகாரத்தையும் கொடுக்கிறான் இந்த அர்கேலாவு என்பவன் மிக மோசமான ஒரு ஆட்சியை கொடுத்தான் என்று அவனை பற்றி சொல்லப்படுகிறது அவன் நாடு கடத்தப்பட்டான் என்று கூட அர்கேலாவை பற்றி சொல்லப்படுகிறது எனவே அகுஸ்து சென்ற ரோமை மன்னன் அழகாக சொல்கிறான் ஏரோதினுடைய வீட்டிலே மகன்களாக பிறப்பதை விட பன்றியாக இருப்பது நல்லது என்று எழுதுகிறான் ஏரோதினுடைய வீட்டிலே ஏரோதின் அரண்மனையில் அவனுடைய மன மகன்களாக இருப்பதை விட ஒரு பன்றியாக பிறந்திருப்பது நலம் என்று அகுஸ்து சீசர் ரோமையில் இருக்கிற அரசன் அழகாக குறிப்பிடுகிறான் அன்புக்குரியவர்களே இந்த ஆறாவது துயரத்தில் அர்கேலாவுக்காக அஞ்சி நடுங்குகிற ஒரு யோசேப்பு தந்தையை நாம் பார்க்கிறோம் ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு முறையாக ஆண்டோடைய தூதர் மீண்டுமாக கனவில் தோன்றி நீங்கள் இஸ்ராயேல் யூதய நாட்டுக்கு செல்ல வேண்டாம் வெத்லேகம் பகுதிக்கு செல்ல வேண்டாம் நாசிரேத்துக்கு செல்லுங்கள் என்று சொல்லி அவர் நசரேயன் என்று அழைக்கப்படுவதற்காக நாசிரேத்து பகுதிக்கு ஆண்டருடைய தூதரால் ஆலோசனை கொடுக்கப்பட்டு அவர் அனுப்பி வைக்கப்படுகிறார் அன்புக்குரியவர்களே இந்த ஆறாவது துயரத்தையும் அதன் மகிழ்ச்சியும் பார்க்கின்ற பொழுது ஒரு பக்கம் கொடுங்கோல் அரசனுடைய மகன் ஆட்சி செய்வதைக் கண்டு தந்தை அஞ்சினாலும் அவருக்கு பாதைகள் திருப்பி விடப்படுகிறது இயேசு கிறிஸ்து நசிரேத்துர் இயேசு நசரேனாக இயேசு கிறிஸ்து என அழைக்கப்படுவதற்கு காரணமான ஒரு இடமானது முன்குறித்து வைக்கப்பட்டது எனவே இயேசு கிறிஸ்துடைய வாழ்விடம் என்பது வளர்ப்பிடம் என்பது அவருடைய முப்பது ஆண்டுகால பயிற்சி என்பது நாசிரேத்திலே கொடுக்கப்படுவதற்கு இந்த ஆலோசனை ஆண்டுடைய தூதருடைய வழிகாட்டுதல் அவருடைய அறிவுறுத்தல் அங்கு உதவியாக இருந்திருக்கிறது எனவே அர்கேலாவை கண்டு பயந்து நடுங்கிய ஒரு தந்தை ஆண்டுடைய தூதருடைய வழிகாட்டுதலால் மகிழ்ச்சி அடைகிறவராக இருக்கிறார் நிறைவாக அன்புக்குரியவர்களே ஏழாவது துயரத்தையும் அதனுடைய மகிழ்ச்சியும் நாம் சிந்திக்கின்ற பொழுது லுக்கான செய்தி இரண்டாம் அதிகாரத்தில் ஒரு நீண்ட பகுதி இயேசுடைய பிறப்பு அவருக்கு விருத்த சேதனம் செய்யப்படும் நிகழ்வு பெயரிடுகின்ற நிகழ்வு எரிசிலை மாலயத்தில் அர்ப்பணிக்கு நிகழ்வதெல்லாம் இரண்டாவது அதிகாரத்தில் பார்க்கிறோம் இது இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்றிலிருந்து ஐம்பத்தி ஒன்று இரண்டு வரைக்கும் படிக்கின்ற பொழுது இதில் மிக முக்கியமாக இயேசு கிறிஸ்து அன்னை மறியாலோடும் அன்பு தந்தை சூசையோடும் அவர் எருசிலை மாலயத்தில் செல்கின்ற பொழுது மூன்று நாட்கள் இவரை காணாமல் தவிக்கிறார்கள் மிகப்பெரிய வேதனை தன்னுடைய மகனை இழந்து துடிக்கிற ஒரு தந்தையையும் தாயையும் நாம் இவர்களில் பார்க்கிறோம் ஆனால் இந்த மகன் எருசலே மாலயத்திலே தலைமை குருக்கள் மத்தியிலே மறை வல்லுநர்கள் மத்தியிலே அவர்கள் செவிசாய்த்து கொண்டும் தனது வினாக்களை எழுப்பிக் கொண்டும் தன்னுடைய அறிவின் உற்பத்தி வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற பொழுது மிகுந்த மகிழ்ச்சி அடைவதை இந்த நிறைவு பகுதி நிறைவான துயரமும் நிறைவான மகிழ்ச்சி நமக்கு வெளிப்படுத்துகிறது அன்புக்குறைகள் இந்த பகுதியை நாம் படிக்கின்ற பொழுது லுக்கா நச்சு இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றிலிருந்து ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் படிச்சிங்கன்னா அதிலே அழகான செய்தி கொடுக்கப்படுகிறது ஒவ்வொரு யூதனும் அவன் வயதுக்கு வந்தவுடனே பதினைந்து மைல்கள் அல்லது இருபது கிலோமீட்டர் எருசலேமில் இருக்கிற பகுதி முழுது இருக்கிறவர்கள் அவர்கள் பாஸ்கா கடனுக்காக பாஸ்கா பண்டிகையை கொண்டாடுவதற்காக கட்டாயம் எருசலேமுக்கு செல்ல வேண்டும் இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சிறு பையனாக இருந்தவர் பனிரெண்டு வயது நிரம்பியவராக இருக்கிறார் எனவே அவருக்கு முதிர்ச்சி இருக்கிறது அவர் ஒரு இளைஞராக உருவாகிவிட்டார் எனவே அவர் யூத கடமை இருக்கிறது சட்டங்களின்படி வாழ்வதற்கும் சட்டங்களை கடைபிடிப்பதற்கும் அவருக்கு கடமை இருக்கிறது எனவே குழந்தையாக எருசிலை மாலயத்திற்கு கொண்டு வரப்பட்டவர் இப்பொழுது இளைஞராக யூத கடமை நிறைவேற்றுவதற்காக முதல் முறையாக எருசிலை ஆலயத்திற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைத்து வரப்படுகிறார் எருசிலை நகரத்தையும் எருசிலை ஆலயத்தையும் அங்கு நடைபெறும் நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்து அப்படியே பூரித்து போயிருக்க வேண்டும் மெய்மறந்திருந்திருக்க வேண்டும் இப்போதுதான் முதல் முறையாக இயேசு கிறிஸ்து ஒரு இளைஞனாக பனிரெண்டு வயது நிரம்பியவராக பாஸ்கா கடமையை நிறைவேற்றுவதற்காக வருகின்ற பொழுது அப்படிப்பட்ட ஒரு பூரிப்பும் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் அவரில் இருந்திருக்க வேண்டும் எனவே அப்படிப்பட்ட சூழலில்தான் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு அழைத்து வரப்படுகிறார் தன்னுடைய அன்பு பெற்றோர்களால் அந்த யூத பாரம்பரியத்தில் வழக்கமாக லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிற ஒரு சூழலில் முதல்ல பெண்களெல்லாம் பயணித்து விடுவார்களாம் அவள் கொஞ்சம் மெதுவாக நடப்பதால் பெண்கள் தங்களுடைய பயணத்தை முதலில் தொடங்கிவிடுவார்கள் அவர்களுக்கு பிறகு ஆண்கள் பயணத்தை தொடங்குவார்களாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மாலை நேரத்தில் எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கூடுவார்கள் நைட்டு இரவு தங்குவதற்காக அவள் கூடுகிற இடம் ஒரு கூடாரமாக இருக்கும் அப்படி கூடுகின்ற பொழுது முதலில் பயணி தொடங்கிய பெண்கள் அங்கிருப்பார்கள் அதற்கு பிறகு வேகமாக நடந்து வருகிற ஆண்கள் இருப்பார்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்கள் ஓய்வெடுப்பார்கள் எனவே இந்த யூத பாரம்பரியத்தில் அன்னைமறையால் பெண்களுடைய பகுதியில் பெண்களோடு சேர்ந்து கொண்டு முன்னதாகவே பயணி தொடங்கும் பொழுது ஒருவேளை இயேசு கிறிஸ்து தன்னுடைய கணவரான யோசிப்போடு இருப்பார் என்று அவர் நினைத்திருக்கலாம் அதற்கு பிறகு பயணி தொடங்குகிற யோசிப்பு தந்தை ஒருவேளை அவர் நினைத்திருக்கலாம் இந்த என்னுடைய மகன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயோடு கையை பிடித்து கொண்டு சென்றிருக்க வேண்டும் என்று அவர் நினைத்திருக்கலாம் எனவே இரண்டு பேருமே இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையில் இருக்கின்ற பொழுது மாலை நேரத்தில் இரவு ஓய்வுக்காக அவர்கள் கூடுகின்ற பொழுது பார்க்கிறார்கள் இங்கு மகன் தங்களிடம் இல்லை என்று எனவே இரண்டு பேரும் வேதனையோடு அவள் எரிசிலை மாலயத்திற்கு திரும்பி வருகிறார்கள் மூன்று நாட்கள் பயணம் செய்து எனவே இந்த பயணத்தின் பொழுது ஏற்படுகிற வேதனை தன்னுடைய மகனை இழந்துவிட்ட ஒரு வேதனை தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பு என்பது இந்த ஒரே பேரான மகனை வளர்த்தெடுப்பதுதான் தான் கடவுள் கொடுத்த மிகப்பெரிய பொறுப்பு இந்த மகனை நான் தொலைத்து விட்டேனே என்று வேதனைப்படுகிற ஒரு தந்தை மத்தியிலே எருசிலே மாலயத்தில் கண்டவுடனே மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் யோசிப்பு தந்தை காண்பார் இங்கே நடந்த ஒரு உரையாடலை பார்க்கின்ற பொழுது இயேசு ஏசுகிறிஸ்தை பற்றி காட்பார் மகனே ஏன் இப்படி செய்து விட்டாய் உனது தகப்பனும் உனது தந்தையும் நானும் தேடி அலைந்தோமே உன்னை காணாமல் கலங்கி போனோமே உனது தந்தையும் நானும் இழந்து தவித்தோமே என்று மிக அழகாக பாஞ்சையோடு தன்னுடைய வேதனையை அன்னை அன்னைமறையால் வெளிப்படுத்துகிறார் உனது தந்தை யோசிப்பை முன்னிறுத்தி பார்க்கிற ஒரு தாயை பார்க்கிறோம் உடனடியாக ஆண்டவர் சொல்வார் ஏன் என்னை தேடினீர்கள் என் தந்தையின் அலுவல்களில் நான் ஈடுபட வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று சொல்கிற ஒரு அற்புதமான வார்த்தை என் தந்தையின் இல்லத்தில் இதுவரைக்கும் யோசிப்பை தந்தையாகவும் அன்னைமறையாகவும் தாயாகவும் பார்த்த ஒரு இயேசு கிறிஸ்து ஒரு இளைஞனாக வளர்ந்தவுடனே முதிர்ச்சி அடைந்தவுடனே அவருடைய வாழ்க்கையில் ஒரு விடியல் ஏற்படுகிறது நான் வானகத் தந்தையினுடைய மகன் தந்தையின் அலுவலில் ஈடுபட வேண்டியவர் தந்தை எனக்கு கொடுத்த பொறுப்பை நிறைவேற்ற எனது கடமை ஆரம்பிக்கிறது என்று சொல்லி ஒரு வெளிப்பாட்டை அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பெற்று அதை இவர்களுக்கு உணர்த்துகிறார் வழக்கமாக இந்த எருசலேம் ஆலயத்தில் பாஸ்கா பண்டிகையின் பொழுது செனாற்றின் என்று சொல்லப்படுகிற தலைமை சங்கத்தினர் கூடி மக்களுக்கு பல்வேறு விவாதங்களை எழுப்புவது உண்டு கேள்விகளுக்கு பதில் சொல்வது உண்டு அறிவு சார்ந்த உரைகள் நிகழ்த்துவது உண்டு இப்படிப்பட்ட ஒரு இயல்பு நிலையில் இருக்கிற ஒரு நிலையில்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த தலைமைச் சங்கத்தோடு மறைநூல் வல்லுநர்களோடு இணைந்து கொண்டு அவர்கள் சொல்வதை கேட்கின்றவராகவும் அவர்களிடமிருந்து பல்வேறு கேள்விகளை எழுப்பி பதிலை கண்டுபிடிக்கின்றவராகவும் எரிசிலை மாலயத்தில் இருப்பதை பார்க்கிறோம் எனவே அன்புக்குரியவர்கள் ஒருவேளை நாம் நினைக்கலாம் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்னுடைய தந்தையின் நிலத்தில் நான் இருக்கேன்னு சொன்னதால் யோசிப்பு தந்தையை உதாசீனப்படுத்தி விட்டார் என்று கூட நினைக்கலாம் அப்படியெல்லாம் இல்லை மீண்டுமாக இந்த சாதாரண பெற்றோர்களோடு நாசிரியத்து வாழ்க்கைக்காக பயணிக்கிற ஒரு இயேசு கிருஷ் பார்க்கும் பொழுது அவர்களுக்குரிய இடத்தையும் அவர்களுக்குரிய மரியாதையும் அவர் கொடுத்திருப்பதை பார்க்கிறோம் எனவே அன்புக்குரியவர்களை இந்த நாளிலே நாம் இந்த நானூறு ஆண்டுகால பக்தி முயற்சியினுடைய தொடர்ச்சியை நிறைவு பகுதியை நிறைவு செய்கின்ற பொழுது இந்த யோசேப்பு தந்தை கொடுத்த அரிய பக்தி முயற்சியிலே விவிலிய சான்றுகளும் விவிலிய பாரம்பரியங்களும் விவிலிய நிகழ்வுகளும் இருப்பதை கொண்டு நாம் எப்படி ஜவமாலை ஜெபிக்கிறோமோ ஆண்டவருடைய வாழ்க்கை முறையை போதனையை பாடுகளை மரணத்தை உயிர்ப்பை மகிழ்ச்சியை கொண்டாடுகிறோமோ அதே போல இந்த ஏழு மறையுண்மைகளை நாம் சிந்திக்கிற பொழுது யோசிப்பு தன்னுடைய நிகழ்வுகளிலே வேதனை இருந்தது இன்னொரு பக்கம் மகிழ்ச்சி இருந்தது இரண்டும் கலந்த கலவியாக வாழ்க்கை அவர் எடுத்து சென்றது கழுத்தை எப்பொழுதும் கண் நோக்கி பார்த்து கடவுளுடைய திருவுளத்தை எதிர்நோக்கி பார்த்து கடவுளுடைய சக்தியும் ஆற்றலையும் பெற்றவராக வாழ்ந்ததால் இதையெல்லாம் அவர் சந்திக்க முடிந்தது எனவே இந்த நாளில் நாம் யோசிப்போம் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை எகிப்திற்கு கொண்டு செல்கின்ற பொழுது எகிப்திருந்து மீண்டும் திரும்பி வருகின்ற பொழுது இருசலேமிலே அவர் காணாமல் தவித்த பொழுது ஒரு பக்கம் வேதனை இருந்தாலும் இயேசு கிறிஸ்தனுடைய பாதுகாவலராக எகிப்திற்கு அழைச்செல்கின்ற துணிச்சல் மிகுந்த பாதுகாவலராக அவரை மீண்டும் நல்ல விதமாக தன்னுடைய சொந்த நாட்டிற்கு கொண்டு வருகின்ற பாதுகாவலராக அவரை கண்டடித்ததிலே மிகுந்த மகிழ்ச்சி கொண்ட ஒரு அற்புதமான தந்தையாக யோசிப்பு தந்தை இருப்பதை பார்க்கிறோம் நமது வாழ்க்கையிலும் பல நெருக்கடிகளும் வேதனைகளும் ஏன் உயிரை கூட கொள்கின்ற மனிதர்கள் நம்மை தாக்குவதற்காக காத்திருக்கிற நிலையிலும் மாய மந்திரங்கள் பிள்ளி சூனியங்கள் கட்டுகள் இவைகளை கொண்டு அழிக்கிற சக்திகளை கூட மக்கள் நடமாட்டத்தில் இருந்தாலும் கூட யோசிப்பு தந்தை இருக்கிறார் பாதுகாவலராக பரிந்துரையாளராக துணையாளராக நல்ல ஒரு தந்தையாக ஒரு இருக்கிறார் அந்த உணர்வோடு இந்த பக்தி முயற்சியை நாம் கொண்டாடுவோம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம் முடிந்த அளவிற்கு புதன்கிழமைகள் ஜெபிப்போம் நிச்சயமாக சூசை தந்தையினுடைய வல்லமிக்க பரிந்துரை உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும் அன்பானவர்களே அனைவரும் சேர்ந்து யோசிப்பு தந்தை மூலமாக வானக தந்தையிடம் ஜெபிப்போம் அன்பான ஆண்டவரே திருவழிபாட்டாண்டினுடைய முதல் நாளிலே உம்மை போற்றுகிறோம் புகழ்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் உமது அன்பு மகன் இயேசு கிறிஸ்துவை எங்கள் ஆண்டவராக மெஸ்ஸியாவாக இந்த மண்ணுலகில் பிறக்கு செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அவருடைய பிறப்பிற்கு தயாரிப்பாக தாய் மரியாவையும் யோசேப்பு தந்தையும் நீர் தேர்ந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் இவர்களுடைய கரங்களில் ஒப்படைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து மிகுந்த ஆசீர்வாதத்தோடும் அறிவு செறிவோடும் குடும்ப சூழலோடும் எல்லா நிலையிலும் கடந்தவராக வளர்ச்சி பெற்றதை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறோம் பெற்றோர்களுக்கு உகந்த குழந்தையாக ஞானத்திலும் அறிவிலும் உடல் வளர்ச்சியிலும் இயேசு கிறிஸ்து உயர்ந்து வளர்ந்ததை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறோம் அவருடைய பிறப்பு விழாவிற்காக நாங்கள் தயாரிப்பு செய்கின்ற பொழுது எங்கள் கண்முன்பாக முன்பாக தந்தையினுடைய துயரங்களையும் மகிழ்ச்சிகளையும் முன்னிறுத்தி எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா சவால்களிலும் போராட்டங்களிலும் நெருக்கடிகளிலும் துயரங்களிலும் கடவுளுடைய கரம் எங்களை இறுக்கமாக பற்றி இருப்பதை உணர்ந்து நம்பிக்கையோடு வாழவும் அதன் விளைவாக நாங்கள் மகிழ்ச்சியை அறுவடையாக பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்தரலும் இவைகளெல்லாம் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் ஆமென் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் நிறைவாங்களை ஆசிர்வதித்து நலமோடு வாழ செய்வாராக ஆமேன் அன்புக்குரியவர்களே இந்த வாரத்தில் நாம் கொடுத்த கேள்விக்கு சரியான பதில்களை அனுப்பியவருடைய விவரம் பின்வருமாறு அருட் சகோதரி மேரி ஜாய்ஸ் திருமதி லில்லி கோலாஸ் நகர் திருமதி சின்னம்மாள் அந்தோனிசாமி திருமதி ஜாஸ்மின் சேவியர் திருமதி அமலி டேவிட் திருமதி மெர்லின் பெர்னாண்டோ திருமதி லில்லி மார்கரேட் அபிஷேக் டேவிட் அருட் சகோதரி சகாய ஜெயந்தி இவள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வாரத்திலேயும் குழுக்கள் முறையில் தேர்வு செய்யப்படுகிறவர் திருமதி ஜாஸ்மின் சேவியர் இவரை அன்போடும் பாசத்தோடும் நாம் வாழ்த்துகிறோம் இந்த வாரத்திற்கான ஒரு எளிய கேள்வி ஏரோதினுடைய அரண்மனையிலே அவனுடைய மகன்களாக பிறப்பதை விட பன்றியாக பிறப்பது நல்லது என்று சொன்னவர் யார் ஏரோதினுடைய அரண்மனையிலே அவனுடைய மகன்களாக பிறப்பதை விட பன்றியாக பிறப்பது நலம் என்று சொன்னவர் யார் என்பதை வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் தெரியப்படுத்துங்கள் உரிய நபருக்கு சிறப்பான பரிசு லூர்து தொலைக்காட்சி வழியாக வழங்கப்படும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய அன்போடு வாழ்த்துகிறேன் எல்லாருக்கும் நன்றி